ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சச்சுரோன் மிலிதம் யேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம், அதுல இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் வந்து 11 மற்றும் 12. இந்த 2 ஸ்லோகத்துல வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோகம், ஆண்டவருடைய இறைவனுடைய உலகமான பரலோகத்தில் இருக்கிற அந்த பரலோக வாசிகள், அந்த வைகுந்த வாசிகள் எப்படி இருப்பாங்க, அவங்களை பற்றிய வர்ணனை. சரி, இப்ப அவங்களை பற்றிய வர்ணனைக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கா? ஆன்மீக உலகம் அப்படின்னா கடவுளுக்கு உலகம் இருக்கா? இது வந்து இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் இருக்கு. கடவுளுக்கு உலகம் இருக்குமா, கடவுளுக்கு உலகம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன, சாட்சி என்ன? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. கடவுளுக்கு உலகம் உண்டா? அந்த உலகத்துல அவர் இருக்கிறாரா? அவருக்கு உருவம் உண்டா? உலகம் உண்டா? அதற்கான சான்றிதழ்கள் என்ன, சாட்சி எப்படி நிரூபிப்பீங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஒரு கை மேல வரலையே. இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் பிரபு, ஆன்மீகத்துல பகவானுக்கு உலகம் இருக்கு பிரபு. ஒவ்வொரு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் எல்லா கிரகங்கள்லயும் எல்லா உயிர் வாழையிலும் இருக்காங்க. ஒவ்வொரு எப்படி எப்படி சொல்றீங்க கடவுளுக்கு உலகம் இருக்குன்னு? அவர் கோலாகல விருந்தாடத்துல பகவான் வந்து அவரை புல்லாங்குழல ஊதிட்டு அவர் வந்து ராதாராணியோட அவருடைய சகாக்களோடையும் அவருடைய பக்தர்களோடையும் அவர் இருக்காரு. அவர் வந்து சிந்தாமணி கற்கள், சுரபி பசுக்கள், கர்ப்ப விருட்ச மரம் எல்லாம் கேட்டாலாம் கொடுக்கக்கூடிய மரங்கள், பிரகாசிக்கும் சிந்தாமணி கற்கள். அவருடைய வந்து அவருடைய சகாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த 5 இல்ல பொருட்கள் மாதாஜி, இருக்கு அதெல்லாம். இப்ப கேள்வி என்ன மாதாஜி, இப்ப கேள்விக்கான ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரு கேள்வி ஒரு வார்த்தையில பதில். கடவுளுக்கு உலகம் இருக்கா இல்லையா, அது இருக்குங்கிறதுக்கு எப்படி நீங்க நிரூபணம் பண்ணுவீங்க? கடவுள் இருக்காரு, அவருக்கு உலகம் இருக்குங்கிறது எப்படி நிரூபணம் பண்ணுவீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அவர் இருக்கா பிரபு? அவரு பகவான் கோலாகல விருந்தாடத்துல பகவான் வந்து வைகுண்ட லோகம், அதாவது சரி, இங்க அது எப்படி பரலோகம், சொல்றீங்க கடவுளுக்கு உலகம் இருக்குங்கிறது எப்படி சொல்றீங்க? அவரு இருக்கு பிரபு. அதை எப்படி சொல்றது தெரியலையே பிரபு. கோலோக நிவாசினி மாதாஜி, அவங்க பேர்லயே கோலோகம் வச்சிருக்கிறாங்க. கோலோக நிவாசினி மாதாஜி ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு. பிரபு, பகவான் நமக்கே ஒரு உலகத்தை கொடுத்திருக்கிறார் பகவான். அப்புறம் பகவானுக்கு இருக்காம எங்க பிரபு போயிரும்? பகவான் இருக்கிறார் பிரபு. இல்ல, அது எப்படி நீங்க நிரூபிப்பீங்க கடவுளுக்கு உலகம் இருக்குங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க நீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, அவரு கோலோக விருந்தாவனத்துல இருக்கிறார் அப்படிங்கறது வந்து நம்ம பகவான் வந்து நமக்கு இந்த உலகத்தை கொடுத்ததுனால எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் அடைக்கலம் கொடுக்கிறாரு. அதனால அவருக்கு உலகம் இருந்தா தான் நமக்கே வந்திருக்க முடியும். அவர் படைத்த ஜீவன்களாகிய நம்மளுக்கே இப்படி கொடுக்கும் போது எப்படி பிரபு இல்லாம இருக்கும்? ஓகே, சிவகுமார் பிரபு. கிருஷ்ண பிரபு, தண்டவத் பண்ண பிரபு, சொல்லுங்க பிரபு. இங்க இருக்க பிருந்தாவனம் அது அதோட இதுதான் பிரபு. சரி, ஓகே, இங்க விருந்தாவனம் இருக்கு. சரி, கடவுளுக்கு உலகம் இருக்குங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க நீங்க? இப்போ இன்னைக்கு யாராவது உங்க சென்டருக்கு வர்றவங்க வந்து கேக்குறாங்க கடவுளுக்கு உலகம் இருக்கா, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி நம்ம தெரியப்படுத்துவோம் கடவுளுக்கு உலகம் இருக்குங்கிறத? நான் எப்படி நிரூபிக்கிறது?
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரம்மா ஒருத்தர் சொல்றாரு. அப்ப என்னன்னு சொல்லலாம், பிரம்மா சொல்றாரு பிரம்ம சந்நிதியில சொல்லியிருக்குன்னா அது என்னன்னு சொல்லலாம். அப்போ பிரம்மதேவர் சொல்லியிருக்கிறாரு பிரம்ம சங்கீதத்துல சொல்லியிருக்குங்கிறத நம்ம எப்படி வந்து, அது எப்படி நீங்க கரெக்டா சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? அதே ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லுது இல்லையா, சாஸ்திரம் சாஸ்திரங்கள் சொல்லுது, சொல்லுது. ஆமா, நம்ம பிரம்ம சங்கீதம் என்ற சச்சிதானந்த சாஸ்திரம். அப்புறம் பிரபு, சச்சிதானந்த் இருக்கிற நித்தியமானவர், அறிவுமயமார், ஆனந்தமயமானவர், ஹரே கிருஷ்ணா ஜெய் சத்தியமானவர். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சரி, இப்போ நம்ம எப்படி நிரூபணம் பண்றதுங்கிறத சொல்லித்தரேன். நம்ம கடவுளுக்கு ரூபம் இருக்கு, கடவுளுக்கு உலகம் இருக்குங்கிறத எப்படி நிரூபணம் பண்ணணும்? சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதையிலே பகவான் சொல்றார், நதத்பாஷயதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, என்னுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. நதத் பாசயதே சூரியோ, சூரியன் தேவையில்லை, நசாங்கோ, சாங்கா மீன் சந்திரா, சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அது சுயப்பிரகாசம் உடைய கிரகம் பகவானுடைய ஆத்மீக லோகம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நதத் பாசயதே சூரியோ நசாங்கோ ந பாவகா யத்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னோட உலகத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா இங்க திரும்ப வர வேண்டியதில்லை, அது கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம். அந்த ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனையை வந்து கிருஷ்ணர் அவரே பகவத்கீதையில சொல்றார், தனக்கு உலகம் இருக்குன்னு சொல்றார். அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப், நமக்கு எப்படி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அது மாதிரி கிருஷ்ணருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு. ஆனா நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தற்காலிகமானது, பகவானுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நிரந்தரமானது. நமக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, சிவகுமார் பிரபு வந்து பொள்ளாச்சி, ஜெகதானந்த பிரபு வந்து கோயம்புத்தூர் இப்ப பெரம்பலூர்ல இருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருக்கோம். காரைக்குடியில சிலர் இருக்கிறாங்க, மதுரையில இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளும் அட்ரஸ் ப்ரூஃப். நம்ம ஏதாவது ஒரு வேலையா போனோம், உங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்கறாங்க அரசாங்கத்துல, ஏதாவது வேலையா போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு காமிங்க, உங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன, உங்களுக்கு நீங்க தங்கி இருக்கிற முகவரியோடைய சான்றிதழ் கொடுங்க. உடனே நம்ம சொல்றோம், எங்ககிட்ட வந்து டெலிபோன் பில் இருக்குது, எங்ககிட்ட கரண்ட் பில் இருக்குது, எங்ககிட்ட வந்து பேங்க் அட்ரஸ் இருக்கு, அப்புறம் எங்கிட்ட வந்து சிலிண்டர், நாங்கள் சிலிண்டர் வச்சிருக்கிறோம், அதோடைய ஐடி ப்ரூஃப் தரோம், உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறோம். இப்படி நமக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு. அதே ஆனா இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இந்த முகவரியான அடையாளம், அடையாள அட்டை, இது தற்காலிகமானது. பகவானுக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, அது நிரந்தரமானது, அது அழிவில்லாதது. இந்த பிரபஞ்சமே, இந்த ஜட உலகமே அழிந்தாலும் அது அழியறது இல்லை, அது நித்தியமானது, சனாதனா, சனாதன தாமம். பகவான் சனாதனா, அவர் தாமம் சனாதனா, அவருக்கு செய்யற பக்தி தொண்டும் சனாதனா, ஜீவாத்மா நாமளும் சனாதனா, ரைட்? பகவானுடைய உலகம் வந்து சனாதன தாமம், நித்தியமான வசிப்பிடம், பரம் தாமம், உன்னதமான வசிப்பிடம், பரந்தாமன். அதனால கிருஷ்ணருக்கு பரந்தாமன் பேர், உன்னதமான வசிப்பிடத்தில் வசிப்பவர், உன்னதமான வசிப்பிடம் அவர் தான், ரைட்? அப்போ பகவானுடைய ஆன்மீக லோகம் அவருக்கு ஆன்மீக உலகம் இருக்கு. நான் போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு, நான் மலேசியாவில் இருக்கிறேன், இப்ப இந்தியால இருந்து நான் மலேசியா வந்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், இந்தியா மலேசியா வந்துட்டு திரும்ப வந்து சொன்னேன் அங்க இருக்கிற பக்தர்கிட்ட எல்லாம், நான் மலேசியா போயிருந்தேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நீங்க சும்மா எங்கேயோ போயிட்டு வந்து மலேசியா போனீங்க, மலேசியாலாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லுவோமா? ஏன்னா நமக்கு தெரியுது உலக மேப்ல மலேசியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கதான் இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு, அங்க பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியுது வரலாறு, பூகோளம், பூகோளத்துல வந்து வரைபடத்துல மலேசியான்னு ஒரு நாடு இருக்கு, அங்க மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, அங்க வந்து சமுத்திரம் இருக்கு, அங்க வந்து நிலப்பரப்பு இருக்கு, அங்க வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு பூகோளத்திலிருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம், பூகோளத்துல படிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஆமா நான் மலேசியா போயிட்டு வந்தேன், அங்க மக்கள் எல்லாம் பார்த்தேன், அங்க பக்தர்கள் எல்லாம் பார்த்தேன், அங்க கோயில் எல்லாம் இருக்கு, அங்க நதிகள் இருக்கு, அங்க சமுத்திரம் இருக்கு. அதே போலதான் இங்க வந்து மலேசியா போயிட்டு வந்தவங்க அதை பற்றி தகவல் தர்றாங்க, ஒண்ணு. ரெண்டாவது, அது பூகோளத்துல இருக்கு, அது வந்து ஒரு ஜட உலகத்து, இந்த பூமியில ஒரு நாடு, இந்த பூகோளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலப்பகுதி மலேசியா. அதே போலதான் இறைவனுடைய உலகம், அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, பார்த்தவங்க சொல்றாங்க, நான் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது இல்லையா. இப்போ வந்து இந்த வகுப்புல யார் இருக்கிறாங்க, ஜெயச்சந்திரன் சார் இருக்கிறார்,
ஜெயச்சந்திரன் சார் வந்து மலேசியா போனதே இல்லைன்னு வச்சுக்கோமே, அவர் நம்ப மாட்டேங்கிறார், மலேசியான்னு ஒண்ணு கிடையாது, நான் போனதே இல்லை. ஐயா நீங்க போனதுனால இல்லைன்னு ஆயிடாது, அது இருக்கு, நீங்க போகல, அதை பற்றி தகவல் உங்களுக்கு தெரியல. ஓ அப்படிங்களா, சரி சொல்லுங்க, மலேசியா எப்படி இருக்கும், நீங்க போயிட்டு வந்தீங்களா? ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன், இது இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கு, இது மாதிரி ஃப்ளைட்டில் போகலாம், அங்கே போய் தினமும் வந்து வேற ஒரு பஸ் எடுத்துட்டு அந்த ஊருக்கு போகலாம், அங்கே மக்கள்லாம் வாழ்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, நானும் போக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஜெயச்சந்திரன் சார் மலேசியா போகாதனால அவர் மலேசியா இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவர் போகலை, ஆனால் மலேசியா இருக்குது, அவர் போகலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதே போலதான் கடவுளுக்கு உலகம் இருக்கு, நம்ம போகாதனால அது இல்லைன்னு ஆயிடாது. உண்மையில சொல்ல போனா நம்ம எல்லாருமே அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். உண்மையில சொல்ல போனா ஜீவாத்மாக்களுக்கு நமக்கு உண்மையான அட்ரஸே வந்து நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருடைய உண்மையான முகவரியே வந்து இறைவனுடைய உலகம் தான். இந்த ஜட உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய ஆன்மீக லோகம் மட்டும்தான் இருந்தது. இந்த ஆன்மீக லோகத்துக்கு வந்து ஏகபாத விபூதின்னு பேரு பாகவதத்துல. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்கணும், தூங்கிடாதீங்க. ஆன்மீக லோகத்துக்கு வந்து ஏகபாத விபூதின்னு பேர், இந்த ஜட உலகம் வந்து சாரி சாரி ஆன்மீக லோகத்துக்கு திரிபாத் விபூதின்னு பேர், இந்த ஜட உலகத்துக்கு ஏகபாத் விபூதின்னு பேர். ஆன்மீக லோகத்துக்கு திரிபாத் விபூதின்னு பேரு, ஜட உலகத்துக்கு ஏகபாத் விபூதின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜட உலகம் இன்னைக்கு காலையில் கூட பாகவதம் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தோம், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் எல்லாம் சேர்ந்தது இறைவனுடைய ஒரு பாகம் தான். இறைவனுடைய ஆன்மீக சக்தியில அதுல இருந்து ஒரு பாகம் தான் இந்த ஜட உலகம், பிரிந்த சக்தி ஒரு பாகம். அது அது வந்து பௌதீக சக்தி, இந்த பௌதீக சக்தி ஒரு பாகத்துல எண்ணற்ற கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு, அதுல ஒரு அண்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த காலையில சோப்பு முட்டையை பத்தி பேசிட்டு இருந்தோம், குழந்தைங்க சோப்பு முட்டை வரும்போது நிறைய சோப்பு முட்டையா வரும், இந்த சின்ன பாட்டில சோப்பு தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரா உள்ள போட்டு ஊதும், புல 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 ஊதும் போது முட்டை முட்டையா போகும். அந்த மாதிரி எண்ணற்ற சோப்பு முட்டைகள் மாதிரி எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு, அதுல ஒரு அண்டத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 7-14 லோகம் இருக்கு, அந்த 7-14 லோகத்துக்குள்ள நம்ம பூலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு, இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் பௌதீக கிரகங்கள் ஏகபாத் விபூதி. ஆன்மீக லோகத்துல 4ல பகவானுடைய படைப்புல, பகவானுடைய படைப்புல 4ல 3 பாகம் ஆன்மீகமானது, ஒரு பாகம் பௌதிகமானது. இறைவனுடைய சிருஷ்டிப்புல படைப்புல பகவானுடைய படைப்புல 3 பாகம் 4ல் 3 பாகம் திரிபாத் விபூதி ஆன்மீக லோகம், ஏகபாத் விபூதி ஒரே பாகம் பௌதிக லோகம். அந்த ஒரு பாகத்திலேயே கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு, தலை சுத்தி போயிரு யோசிச்சா. இந்த ஒரு சின்ன நிலப்பகுதியில உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் இருக்காரா, அவருக்கு உலகம் இருக்காரான்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறோம், தேவையில்லாத கேள்விகள். இந்த எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு, அந்த ஒரு அண்டத்துக்குள்ள நம்ம ஒரு கடுகு, இந்த எண்ணற்ற அண்டங்களே வந்து அனந்தனுடைய தலையில கடுகு மாதிரி இருக்கு, கடுகு டப்பால கடுகு இருக்கிற மாதிரி அனந்த தேவருடைய தலையில கடுகு மாதிரி இருக்கு. அந்த ஒரு கடுகுக்குள்ள நம்ம உட்காந்துருக்கிறோம், ஒரு கடுகு எடுத்து அதுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். இது மகாவிஷ்ணு யாரு, அவருடைய செயல் என்ன, அவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் தலை குப்புற நின்னாலும் புரிஞ்சுக்க முடியாது, தலை குப்புற நின்னாலும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை சொந்த முயற்சினாலேயோ, மனக்கற்பனையினாலேயோ, வரட்டு தத்துவத்தினாலேயோ, சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்றதுனாலேயோ, இல்ல விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல இதெல்லாம். இது முழுக்க முழுக்க ஆன்மீக விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், இறை விஞ்ஞானம், படைப்பின் ரகசியம். இத வந்து புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி பூலோகத்தை பத்தி நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறோமோ, வரலாற்றை பற்றி பள்ளிக்கூடத்துல படிக்கிறோமோ, அதே மாதிரி பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, எண்ணற்ற கோள்கள், கிரகங்கள், இதை பற்றிய செயல்கள், ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனைகள், இதெல்லாம் சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய சாதுக்கிட்ட இருந்து கேட்கணும், பகவானுடைய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், அப்புறம் பாகவதத்திட்ட இருந்து கேட்கணும். புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள பக்தர் பாகவதர், புத்தர் புத்தக பாகவதம் விஞ்ஞானம் சயின்ஸ், புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள பக்தர் பாகவத்திலிருந்து கேட்கணும். அப்ப புத்தக பாகவதம் என்ன சொல்லுது, இந்த படைப்புல 4ல் 3 பாகம் ஆன்மீக லோகம், ஒரு பாகம் பௌதிக லோகம். புத்தக பாகவதம் என்ன சொல்லுது, இந்த இறைவனுடைய படைப்புல 4ல் 3 பாகம் ஆன்மீக லோகம், ஒரு பாகம் பௌதிக லோகம்.
அந்த ஒரு பாகமே எண்ணற்ற கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. அது ஒரு அண்டத்துக்குள்ள நம்ம பூலோகத்துல உட்கார்ந்துருக்கோம். ஈரேழு பதினாலு லோகம் ஒரு அண்டத்துக்குள்ள, ஈரேழு பதினாலு லோகம் அதுக்குள்ள பூலோகத்துல உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கிறோம் கடவுளை பத்தி, ரைட்? சோ ஆன்மீக லோகம், அந்த ஆன்மீக லோகம் அது ஆன்மீகமானது நித்தியமானது, அதை பற்றிய தகவல் வந்து பாகவதம் கொடுக்குது, பகவத்கீதை கொடுக்குது, ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், அப்புறம் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர், பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர் கொடுக்குறாங்க. டீச்சர் எப்படி நமக்கு பூகோளத்தை பத்தி ஸ்கூல்ல வாத்தியார் கத்துக் கொடுக்குறாங்களோ, வரலாற்றை பற்றி ஸ்கூல்ல வாத்தியார் கத்துக் கொடுக்குறாங்களோ, டீச்சர் அதே போல ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஆன்மீக குரு அதை கத்துக் கொடுக்குறார். அப்போ பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பற்றி வர்ணனைகள் வந்து பகவத்கீதையில இருக்கு, பாகவதத்துல இருக்கு. தன் பிரம்மதேவர் நேரில் பார்த்த பிரம்மதேவர் சொல்றார், தன்னுடைய தபத்தினால பக்தி தொண்டுனால பகவானை திருப்தி செய்தார். அப்போ பிரம்மதேவர் பக்தி தொண்டுனால பக்தி சேவையினால பகவானை திருப்தி செய்ததுனால பகவான் என்ன பண்ணாரு, ஒட்டுமொத்த ஆன்மீக லோகத்தையும் பிரம்மாவுக்கு காண்பிச்சு கொடுத்தார். சும்மா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது, அது நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவானுடைய சக்தி வந்து அச்சிந்திய சக்தி, அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. நமது சிந்தனை பௌதிக சிந்தனை ஜட மூளை ஜட புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அமானுஷ்யமான ஆன்மீக சக்தி அவர். அப்ப அவருடைய கருணையால பிரம்மதேவர் வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணி தபம் செஞ்சு பகவானுடைய கருணையினால அவர் ஒட்டுமொத்த ஆன்மீகளை ஒத்தி பிரம்மா காமிச்சாரு. தென் பிரம்மா அதை பாடலா எழுதுற, அதான் பிரம்ம சங்கீதா. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷா பிரதேச சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சதசம் பரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ஆன்மீக லோகம் வைகுந்த லோகங்கள் வந்து சிந்தாமணி கற்களால கல்லப்பட்டிருக்கு. சிந்தாமணி கல் வந்து டச் ஸ்டோன், அது தொட்டா எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி ஒரு விலை மதிக்க முடியாத, இந்த ஜட உலகத்துல காண முடியாத, இந்த ஜட உலகத்துல பௌதி உலகத்துல காண முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான கல் வந்து சிந்தாமணி கல். அந்த சிந்தாமணி கற்களால் வைகுண்டத்துடைய பார்டர் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. பிரகரம், பிரகாரம்னா சுற்று. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா, கல்ப விரக்ஷ மரம் என்ன கேட்டாலும் கொடுக்குற மரம். நம்ம ஊர்ல உள்ள மரத்தையே வெட்டி போடுறானுங்க, வேப்ப மரம் புளிய மரம் எல்லாத்தையும் வெட்டி போடுறாங்க. கல்ப விரக்ஷ மரம் என்னது, அது எதை கேட்டாலும் கொடுக்கும். இப்ப போய் சந்திரகலா மாதாஜி பாக்குறாங்க, மணி 7 ஆயிடுச்சு, இந்த சாமி கிளாஸ் முடிக்கிறதுக்கே 8 மணி ஆகும், நான் போய் நீ என்னத்தை சமைக்கிறது. நேரா கல்ப விருட்ச மரத்துக்கிட்ட போனாங்க. ஓ கல்ப விருட்ச மரமே, இன்னைக்கு நைட்டு நான் ஒன்றும் சமைக்கல, பாகவதம் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு பூரி அல்வா சமோசா எல்லாம் கொடுன்னா அது உடனே கொடுக்கும். அதான் கல்ப விருட்ச மரம். இது ஆன்மீக லோகத்துல இருக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்கும், டிசையட்ரி கல்ப விருட்ச மரம். நம்ம ஊர்ல கிடைச்சா மாதாஜிகளுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாயிடும், சமைக்கவே வேண்டாம், கல்ப விருட்ச மரம் கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஓ கல்ப விருட்ச மரம் பிரபு, அதனாலதான் இங்க இல்ல பாத்தீங்களா, நம்ம சேவை பண்ண மாட்டோம் சோம்பேறி ஆயிருவோம் சொல்லி கிருஷ்ணன் இங்க கல்ப விருஷ மரத்தை கொடுக்காம விட்டார். நம்ம வி கான் ஆர்டர் ஆன்லைன், பாருங்க ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுடலாங்கிறாங்க, அது ஆன்லைன்ல கிடைக்காது. பக்தி இருந்தா நம்ம அங்க போகலாம், கல்ப விருஷ மரத்தை ஆன்லைன்ல வாங்க முடியாது. நம்ம ஆன்மீகம் பயிற்சி செய்தால் ஆன்லைனில் கல்ப விருஷ மரம் கிடைக்காது, ஆன்மீகத்தில் கிடைக்கும். ஆன்மீகமாக நாம் பக்தி செய்தோமே ஆனால் அந்த லோகத்துல ஆன்மீக இறைவனுடைய ஆன்மீக லோகத்துல இருக்கிற கல்ப விருஷ மரம் அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். டிசைர்ட்ரி, டிசைர்ட்ரி கேட்பதெல்லாம் கொடுக்கும். கல்ப விரக்ஷம், விரக்ஷம்னா மரம், கல்ப விரக்ஷம்னா நம்முடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷா பிரதேச சுரபி, லட்சக்கணக்கான சுரபி பசுக்களோட மடியில இருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கு. அந்த பால் சுரந்து சுரந்து பால் ஆறாவே ஓடுது, பால் கடலே ஆயிடுச்சு. லக்ஷா இங்க வந்து உப்பு கடலு, தண்ணி வேற கிடைக்க மாட்டேங்குது, நிலத்தை தோண்டினாலும் கிடைக்க மாட்டேங்குது, காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம். பார்க்கடலை விட்டுட்டு வந்து பாலே ஆறா ஓடுற இடத்த விட்டு வந்து நம்மளை மாதிரி முட்டாள்கள் தான் இந்த ஜட உலகத்துல இருந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷா பிரதே சுரபி ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி, ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, ஒரு லக்ஷ்மி, ஒரு லக்ஷ்மி இருந்தாலே அவங்க கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டதுன்னா நம்ம எங்கேயோ போயிரும், ஓடீஸ்வரன் ஆயிரும். இங்கிற மாதாஜி எல்லாம் கோடீஸ்வரி அப்படின்னு ஆயிருவாங்க. ஆனா பாருங்க, கிருஷ்ணருடைய உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமி அவங்களுக்கு சேவை பண்றாங்க வைகுண்டத்துல. வைகுந்தா, குந்தானா துன்பம், வைகுந்தானா துன்பமே இல்லாத இடம்.
உண்டான துன்பம், வைகுண்டான துன்பமே இல்லாத இடம். கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகத்துல துன்பமே கிடையாது, எல்லாம் ஆனந்தம்தான். சோ சிந்தாமணி பிரகரசத்வசு கல்பவ்ருக்ஷா லக்ஷாவிரதே சுரபி ரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சதசம்பரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த மாதிரி ஒரு இடம் சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டது, விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தது, ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க சேவை பண்றாங்க. அப்படி ஒரு இடத்த விட்டுட்டு இந்த ஜட உலகத்துல வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அலையறோம், நம்மள மாதிரி முட்டாள் யாரா இருப்பாங்களா பாருங்க. இந்த தகவலே தெரிஞ்சுக்காம இறைவனுடைய ஆன்மீக லோகம் அந்த பரலோகம், அந்த பரலோகம் என்று அழைக்கக்கூடிய வைகுந்த லோகத்துடைய மகிமையே தெரிஞ்சிக்காம இந்த ஜட உலகத்துல பிறந்து இறந்து பிறந்து இறந்து 5க்கும் 10க்கும் நாயா பேயா அலையறோம். கொடுமை. இப்ப பாருங்க பாகவதம் அந்த தகவலை கொடுக்குது, இறைவனுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, ஐஸ்வர்யம் நிறைந்தது. அந்த ஆன்மீக லோகத்துல எண்ணற்ற வைகுந்த லோகம். நான் திரும்பி சொல்றேன், இறைவனுடைய படைப்புல 1/4 பாகம் ஆன்மீக லோகம், 1 பாகம் தான் ஜட உலகம். அப்படின்னா இந்த 1 பாகத்திலேயே கோடிக்கணக்கான பௌதிக கிரகங்கள் இருக்கும்போது, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கும்போது, இந்த 4ல மீதி 3 பாகம் ஆன்மீகம் அப்பாங்க, கோடிக்கணக்கான வைகுண்ட லோகம் இருக்கு, கோடிக்கணக்கான வைகுந்த லோகம். நீங்க வந்து பிரபுபாதருடைய ஸ்ரீமத் பாகவத விளக்க உரை, அதுல இந்த முதல் ஸ்கந்தம், பிரபுபாதர் வந்து முதல் ஸ்கந்தத்துல அந்த புக்கினுடைய அட்டை படத்துல வந்து இந்த எண்ணற்ற வைகுந்த லோகத்தை போட்டார். மிக உயர்ந்த தத்துவத்தை பிரபுபாதர் அட்டை படத்திலேயே வச்சிட்டார். இறைவனுடைய ஆன்மீக லோகம் பற்றிய வர்ணனை, இறைவனின் ஆன்மீக லோகம் பற்றிய தத்துவத்தை பிரபுபாதர் பாகவதோட அட்டை படத்திலேயே போட்டார். நீங்க முதல் ஸ்கந்த பாகவதத்தை எடுத்து இப்படி திறந்தீங்கன்னா அதுல வந்து நடுவுல ஒரு தாமரை இருக்கு, அந்த தாமரையை சுத்தி எண்ணற்ற இதழ்கள் இருக்கும், அதை சுற்றி அந்த ஒளி விடுற மாதிரி எண்ணற்ற கோள்கள் இருக்கும், அந்த கோள்கள் தான் வைகுந்த லோகம். கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா பத்மநாபா ஜனார்த்தனா தாமோதரா வாசுதேவா, பகவானுக்கு என்னென்ன திருநாமம் உண்டோ அவருக்கு என்னென்ன ரூபம் உண்டோ அத்தனைக்கும் வைகுந்தத்துல உலகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தாமரையில பல்வேறு இதழ்கள் இருக்கு, அதுல பகவானுடைய லீலைக்கு தகுந்த மாதிரி உலகம் இருக்கு. கிருஷ்ணருடைய ராமருடைய அயோத்தியா தாமம், அங்கேயும் ஆன்மீக லோகத்துல ராமர் அயோத்தியா தாமத்துல இருக்கிறாரு, அந்த அயோத்தியா தாமம் தான் பகவான் இங்கு அவதரிக்கும் போது தோன்றுது. யாரோ சொன்னாங்க இங்கேயும் விருந்தாவனம் இருக்குன்னு, சிவகுமார் பிரபு யாரோ சொன்னாங்க. அப்ப இந்த ஜட உலகத்துல பார்த்தோம்னா விருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, ஜெகநாதபுரி, பத்ரிநாத், இந்த மாதிரி நிறைய தாமங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த தாமம் வந்து ஆன்மீக லோகத்துல இருக்கு, கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல அங்க வந்து துவாரகை இருக்கு, அங்க வந்து மதுரா இருக்கு, அங்க வந்து அயோத்தியா இருக்கு, அங்க வந்து ஜெகநாதபுரி இருக்கு. அப்ப அந்த ஆன்மீக லோகத்துல இருக்கிற ஆன்மீக உலகம் தான் பகவான் இந்த பூமியில தோன்றும் போது அது இங்க வருது. எப்படி அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா வர்றார், அப்ப என்ன ஒண்ணு, அவரு தனி விமானத்துல வருவாரு, அவருடைய சேவகர்கள் எல்லாம் வருவாங்க. அதே போல பகவான் இந்த பூமிக்கு வரும்போது அவருடைய ஆன்மீக லோகத்தை இங்க இறக்கி வர்றார், ஆன்மீக லோகத்தை இங்க இறக்கி வச்சு அதுக்கப்புறம் அவர் தன் சகாக்களோட வந்து அந்த வைகுந்த விமானம், நீங்க ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா அங்க ரங்கநாதருடைய சந்நிதிக்கு மேல ஒரு கோல்டு கலர்ல வைகுந்த விமானம், அந்த விமானத்துக்கே வந்து பிரபாக விமானம் அல்லது வைகுந்த விமானம்னு பேர். பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து அந்த விமானத்துலதான் பகவான் இறங்கி வந்தார். அது இன்னைக்கும் அப்படியே பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்க தாமம் வந்து பூலோக வைகுண்டம், பூலோகத்துல இருக்கிற வைகுண்டம். இந்த மாதிரி எண்ணற்ற வைகுந்த லோகம் ஆன்மீக லோகத்துல இருக்கு, இதை பற்றிய வர்ணனைகள்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ இங்க யாராவது ராமருடைய லீலையால கவரப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அயோத்தியா, அங்க இருக்கிற அயோத்தியாவுக்கு போயிடுவாங்க. இந்த உடலை விடும்போது ஒருத்தர் வந்து ராமருக்கு நல்ல பக்தி செஞ்சு ராமநாமத்தை சொல்லி அவங்க இந்த உடலை விட்டா அங்க அயோத்தியா இருக்கு வைகுந்தத்துல, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் யாராவது நரசிம்மரே நினைச்சு உடலை விட்டா அவங்க பிரகலாதனுக்குரிய நரசிம்மரோட உலகத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் யாராவது வாமனமூர்த்தியே நினைச்சு உடலை விட்டா அந்த வாமனமூர்த்தி இருக்கிற உலகத்துக்கு போயிடுவாங்க. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. ஒருத்தர் வந்து உடலை விடக்கூடிய நேரத்துல, அந்த காலே உடலை விடக்கூடிய நேரத்துல ஸ்மரன் முத்வா, என்னையே நினைத்து கொண்டு உடலை விடுறாங்க அப்படின்னா கட்டாயம் அவன் என்னை வந்து அடைவாங்க, சந்தேகமே இல்லை. யாராவது இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல கிருஷ்ணரையை நினைச்சுக்கிட்டு
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உடலை விட்டாங்கன்னா அவங்க எந்த உணர்வோட உடலை விட்டாங்களோ, அவங்க எந்த கிருஷ்ணரை நினைச்சு உடலை விட்டாங்களோ. ஒருத்தர் வந்து துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப ஐஸ்வர்யம். துவாபரையில வந்து துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து நல்ல ராஜ அலங்காரம் எல்லாம் பண்ணி ராஜ உடைகள்லாம் போட்டு சத்யபாமா ருக்மணி நாக்னஜித் பத்ரா லக்ஷ்மணா காளிந்தி இது மாதிரி 16108 அரண்மனைகள், 16108 அரண்மனையில 16108 ராணிகளோட அவங்களுக்கு 10 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 10 குழந்தைங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதனால அந்த துவாரகை கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு இந்த உடலை விடும்போது யாராவது துவாரகை கிருஷ்ணரை நினைச்சே உடலை விட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடும், துவாரகைக்கு போயிடும். அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு மதுரா கிருஷ்ணா ரொம்ப பிடிக்குங்க. அந்த மதுரா கிருஷ்ணர் பாருங்க, கம்சன் கூட குத்து சண்டையெல்லாம் போட்டாரு. அந்த மதுரா மக்கள்லாம் வந்து மதுரா கிருஷ்ணர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அதனால எனக்கு மதுரா கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குன்னா அங்க ஆன்மீக லோகத்துல ஒரு மதுரா இருக்கு, அங்க போயிடும். இந்த உடலை விடும்போது மதுரா கிருஷ்ணரை நினைச்சிட்டே உடலை விட்டு அங்க போயிடும். இல்ல எனக்கு விருந்தாவன கிருஷ்ணர் தான் ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஆயர்குல சிறுவன் ஒரு கையில மாட்டு கம்பு, இன்னொரு கையில வந்து தயிர் சட்டி இல்ல வெண்ணெய் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த தாமோதர லீலை பாலமுகுந்தன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அந்த விருந்தாவன கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே யாராவது உடலை விட்டாங்கன்னா அவங்க அங்க போயிடும். எந்த உணர்வு எந்த ஸ்மரணத்தோட நம்ம பகவான் நினைக்கிறோமோ அந்த லீலையில, அது விருந்தாவன லீலையா துவாரகா லீலையா மதுரா லீலையா அயோத்தியா லீலையா நரசிம்ம லீலையா வாமன லீலையா, இந்த மாதிரி எண்ணற்ற ஆத்மீக லோகம் இருக்கு, அங்க நம்ம போயிடலாம் ரைட். அதுக்கப்புறம் அங்க எப்படி போயிருக்க போறோம் அடுத்த அடுத்த கொஸ்டின். ஏன்னா அது ஆன்மீக லோகம், அந்த ஆன்மீக லோகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. ஒருத்தர் மரமா நின்று பகவானுக்கு சேவை பண்ணலாம், தமால மரணம் தமால மரம் கதம்ப மரம் அந்த மாதிரி மரமா நின்று சேவை பண்ணா அது ஆன்மீகமானது, அது பௌதிகமானது அல்ல. இந்த ஜட உலகத்துல இருக்கிற மரம் மாதிரி அல்ல கிருஷ்ணருடைய உலகத்துல. இந்த ஜட உலகத்துல மரம் தாழ்ந்த உயிரினம், ஆன்மீக லோகத்துல மரம் ஆன்மீகமானது. அது வந்து மனிதருக்கும் அங்க வந்து யாருக்கும் எந்த பேதமும் கிடையாது. அங்க இருக்கிற எல்லாமே கான்சியஸ்னஸ் சேத்தனா ஆன்மீகமானது. அது மரமா கல்லானாலும் மரமானாலும் செடியானாலும் கொடியானாலும் நதியானாலும் மலையானாலும் அங்கு அனைத்தும் ஆன்மீகமானது, இங்க எல்லாம் பௌதிகமானது. சரி, வந்து என்ன பண்றாரு, கோவர்த்தனம் மலை ரூபத்துல இருக்காரு. கோவர்த்தனம் ஒரு பக்தர், அவர் மலை ரூபத்துல இருக்காரு. யமுனா தேவி, யமுனா நதி வந்து தேவி, யமுனா தேவி வந்து நதி ரூபத்துல இருக்காங்க. அப்புறம் தமால மரம் கதம்ப மரம் அங்க காணக்கூடியது எல்லாமே ஆன்மீகமானது. அப்போ சிலர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு புல்லா இருக்கலாம், ஓ இந்த வழியா பகவான் நடந்து வருவாரு அவர் பாதம் நோகுமே நான் புல்லா இருந்து அவர் பாதத்தை தாங்கிக்கிறேன். சிலர் வந்து இந்த கிருஷ்ணர் இங்க வரும்போது ஓய்வெடுப்பாரு நான் மரமா நிக்கிறேன், மரமா நின்றுப்பாரு கிருஷ்ணர் இங்க வரும்போது நிழல் கொடுக்குறாரு ஓய்வு கொடுக்குற காத்து நல்லா வீசுவாரு ஓய் பழங்களை கொடுப்பாரு. இப்படி அங்க எல்லாமே ஆன்மீகமானது. அதே போலதான் இந்த வைகுந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும் ஆன்மீகமானவங்க. அந்த இருக்கிற எல்லா உடலும் வைகுந்த லோகத்துல இருக்கிற எல்லா உடல் அது தாவரம் மரம் செடி கொடி மறை மனுஷங்க யாரா இருந்தாலும் அங்க எல்லாமே ஆன்மீகமானதுதான், அங்க பௌதிகிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்ப அந்த விருந்தாவனத்துல அல்லது கிருஷ்ணருடைய உலகத்துல வைகுந்தத்துல அந்த பரலோகத்துல வைகுந்த வாசிகள் இருக்காங்க, அவங்களை பற்றிய வர்ணனை தான் இங்க சொன்னது. அங்க இருக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இங்க வந்து நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்தா இப்பேற்பட்ட ஒரு இடத்த விட்டு வந்திருப்போம், அங்க எப்படி வாழ்ந்தவங்க இருக்கான உதாரணம் இங்க சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம், 11 ஸ்லோகம் என்ன சொல்லுது, ஷாம ஷாமவதத சத பத்ரலோச்சன பிஷங்க வஸ்திர சுரச்சா சுபேஷ சர்வே சதுர்பகவே பகவா உன்மிஷன் மணி பிரவேக நிஷ்கம்பரத சுவர்ச்சசி சசக. த இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் வைகுந்தா பிளானட் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஹேவிங் எ க்ளோயிங் ஸ்கை ப்ளூஇஷ் காம்ப்ளெக்ஷன். அந்த வைகுந்த லோகத்தில் இருக்கிற பகவானுடைய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வைகுந்த வாசிகள் விஷ்ணு தூதர்கள் இறை தூதர்கள் எப்படி இருப்பாங்க, நீல நிறத்துல இருப்பாங்க பகவானை போலவே நிறம், மேக க்ஷாமம் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். கிருஷ்ணர் எப்படி மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருக்கிறாரோ அதே போல அவரது சேவகர்கள்
அவரது தூதர்கள் வைகுந்த வாசிகள் எப்படி இருப்பாங்க, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பாங்க. தர் ஐஸ் ரிசம்பிள் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ், தேர் ட்ரெஸ் இஸ் ஆஃப் எல்லோயிஷ் கலர் அண்ட் தேர் பாடிலி ஃபியூச்சர்ஸ் வெரி அட்ராக்டிவ். அவங்க கண்கள் இருக்கு இல்லையா, வைகுந்த லோகவாசியுடைய கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று. நம்ம என்ன பண்ணுவோம், மையெல்லாம் பூசி காது வரைக்கும் இழுத்து விட்டுருவோம். நீங்க பழைய சினிமா படத்துல எல்லாம் பார்க்கலாம், சாவித்ரி சரோஜா தேவி எல்லாம் காது வரைக்கும் மை போட்டு வச்சிருவாங்க. பழைய ஹிந்தி படத்துல தமிழ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஹீரோயின் எல்லாம் நீங்க பார்க்கலாம், அப்படியே கண்ணுல மை பூசி அது காது வரைக்கும் இழுத்து விட்டுருப்பாங்க. இந்த காலத்துல பொண்ணுக்கு மையே போடுறது அது ரெண்டாவது, அந்த அந்த பஞ்சாயத்து நமக்கு வேண்டாம், அதை விட்டுருவோம். சரி என்னாச்சு, வைகுந்த லோகத்துல இருக்கிற அவங்களுடைய காது கண்கள் வந்து காது வரை தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்றுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப கவரக்கூடிய உடல், அவங்க உடல் அவ்வளவு கவர்ச்சியா இருக்கு. அவங்க வந்து மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருக்காங்க. இது கிருஷ்ணரும் பகவானும் இப்படிதான், அவருடைய பகவானை போலவே ரூபம், அதுதான் சாரூபியா. சாரூபியம் என்ற ஒரு முக்தி. யாராவது இந்த உலகத்துல இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரே நினைச்சிட்டு எனக்கு கிருஷ்ணரை போலவே ஒரு ரூபம் இருக்கணும், விஷ்ணுவே நினைச்சிட்டு அவரை போலவே ரூபம் வேணும்னு நினைச்சு இந்த உடலை விட்டா அவரை மாதிரி ரூபம். பகவான் எப்படி இருப்பாரு, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ்வார காது வரை நீண்ட கண்கள், என்றும் வாழாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அந்த மாதிரி யாராவது விஷ்ணுவையோ அல்லது நாராயணரையோ அல்லது கிருஷ்ணரையோ நினைச்சு உடலை விட்டாங்க அப்படின்னா அந்த சாரூபிய முக்தி அடைவாங்க. நான் எனக்கு யாராவது விரும்புறாங்க, இப்போ இங்க நிறைய பக்தர் இருக்காங்க, யாராவது வந்து எனக்கு விஷ்ணுவை போலவே ரூபம் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே நான் விஷ்ணு மாதிரி ரூபம் எடுக்கணும், விஷ்ணு மாதிரி ரூபம் எடுத்துக்கணும், நான் ஒரு உலகத்துக்கு போகணும், நான் அவரை மாதிரி ரூபம் எடுத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப சிரத்தையோட பக்தி பண்றாங்க. ரொம்ப சிரத்தையோட பக்தி பண்ணி ஆன்மீக குருவுடைய கருணையெல்லாம் பெற்றுக்கொண்டு தீட்சை வாங்கி குறைந்தபட்சம் 16 மாலையை வந்து கவனமா ஜபிச்சு சேவைகள்லாம் பண்ணி கிருஷ்ண உணர்வுல தீவிரமா செயல்பட்டு அந்த உடலை விடும்போது கிருஷ்ண உணர்வோடையே எனக்கு விஷ்ணு மாதிரியே ரூபம் வேணும், அந்த சாரூபிய முக்தி நான் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே உடலை விட்டா அந்த ரூபத்தை கிடைச்சது. 5 விதமான முக்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சாரூபிய, சாலோபிய, சாகிப்பிய, சாமிப்பிய, சாஷ்டி, சாரி சாயுஜ்ய, சாயுஜ்ய, சாரூபிய, சாலோக்கிய, சாமிப்பிய, சாஷ்டி. இதுல சாயுஜ்ய முக்திங்கிறது பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க, பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது தற்கொலைக்கு சமமானது. சாயுஜ்ய முக்தி என்றால் இறைவனோடு இரண்டரை கலக்க விரும்புவது. இதை வந்து ஞானிகள் யோகிகள் தான் விரும்புவாங்க. தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ளக்கூடிய, தன்னை தன்னுடைய அடையாளத்தை அழித்து தற்கொலை செய்து கொள்றதுக்கு சமம் சாயுஜ்ய முக்தி, இறைவனோடு இரண்டரை கலப்பது. அந்த முக்தியை வைணவ ஆச்சாரியர் பரிந்துரைப்பதும் இல்லை, பக்தர்கள் அதை விரும்புறதும் இல்லை. சோ பக்தர்களுக்கு என்ன ஆசை, நான் பகவானை உலகத்துக்கு போகணும். சரி அங்க எப்படி எல்லாம் இருக்கலாம், பகவான போலயே ரூபம் எடுத்துக்கலாம், அந்த முக்தி தான் சாரூபிய முக்தி. அப்புறம் பகவானுக்கு நிகரா வசதியா வாழலாம், அவருடைய ஆன்மீக லோகத்துல போய் பன்மடங்கு வசதி. அங்க பாத்தீங்கன்னா எதுக்குமே பஞ்சம் கிடையாது. ஐஸ்வர்ய தாமம், துவாரகை மதுரை எல்லாம் ஐஸ்வர்ய தாமம், அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கலாம். அப்புறம் அவரை போற ரூப சாரூபிய, அவரை போற ரூபம் எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கலாம். சாலோக்கிய, சாமிப்பிய, அவருடைய நண்பனா உறவினரா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவருடைய லீலைகள்ல பங்கு பெறலாம். இந்த மாதிரி பல்வேறு முக்திகள், அந்த 4 முக்கியமான முக்தி, சாலோக்கிய, சாமிப்பிய, சாகிப்பிய, சாஷ்டி. சாரூபிய, சாலோக்கிய, சாமிப்பிய, சாஷ்டி, அவரை போல ரூபம், அவருக்கு நிகராக வசதியாக வாழ்வது, அவருடைய நண்பராக உறவினரா இருப்பது, அவருடைய ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறது. இப்படி ஆன்மீக லோகத்துல போய் அனுபவிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், பக்தி தொண்டி தீவிரமா பயிற்சி பண்ணணும். யாரு ஆன்மீக லோகத்துக்குள்ள போக முடியும்னு கிருஷ்ணா சொல்றாரு, ஆன்மீக லோகத்துக்குள்ள நுழையிறதுக்கான தகுதி என்ன, இப்ப யார் வேணாலும், யார் வேணாலும் மலேசியாக்குள்ள வந்துட முடியாது, யார் வேணாலும் அமெரிக்காக்குள்ள போயிட முடியாது, யார் வேணாலும் ஆஸ்திரியா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள அவ்வளவு சாதாரணமா போயிட முடியாது. இந்த ஜட உலகத்துல நம்ம இருக்கிற பூலோகத்திலேயே, இந்த பூமியிலேயே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சர்வசாதாரணமா நுழைய முடியாது, அதுக்கு நிறைய சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கணும், அப்புறம் விசா அப்ளை பண்ணணும், அந்த நாட்டுல அனுமதி வாங்கணும், அவங்க கேட்கறாங்க நீங்க என்ன தேவைக்காக போறீங்க, எதுக்காக போறீங்க, சுற்றுலாவுக்காக போறீங்களா, வேலைக்காக போறீங்களா, என்னத்துக்காக போறீங்க, 1008 கேள்வி கேட்கறாங்க.
அது வேற, போகும்போது செக்கிங் வேற, கால் கடுக்க நிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நுழைவதற்கு இவ்வளவு சட்டத்திட்டம் இருக்கும்போது இறைவனோட உலகத்துல யார் வேணா நுழையலாமா? அப்படிலாம் நுழைய முடியாது. இறைவனின் உலகத்தில் நுழைவதற்கான தகுதி என்ன? அது வந்து பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்யாத்ம நித்யா வினிவிருத்த காமா தந்தைவ முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்யந்த்ய மூடா பதம் அவ்வயம் தத். பதம் அவ்வயம் தத், அழிவற்ற அந்த ஆன்மீக உலகத்துல ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா யாராவது இறைவனுடைய நாட்டுக்குள்ள போகணும், அந்த வைகுந்த லோகத்துக்குள்ள நுழையணும், அந்த ஆன்மீக லோகத்துல போய் அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல என்ன பண்ணணும்? நிர்மாண மோகா, அறியாமையிலிருந்து விடுபடணும். நான் இந்த உடலே, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை செய்த முதல்ல தூக்கி போடணும். இந்த உடல் சார்ந்த அடையாளங்களை தூக்கி எறியணும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிற தளத்துல இருக்கணும். நிர்மாண மோகா ஜித சங்க தோஷா, பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை அறவே தவிர்க்கணும். அத்தியாத்ம நித்யா, ஆத்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல பேராவல் கொண்டிருக்கணும். இறைவனை பற்றிய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது, இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்றதுல பேராவலோடு இருக்கணும், தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணும். அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா, காமா ஆசைகள் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டிருக்கணும். இந்த புலன்ப விஷயங்கள், இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டிருக்கணும். அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா துவந்தை விமுக்தா, துவந்தா, துவந்தா மீன்ஸ் இரட்டிப்பு தன்மை, டுவாலிட்டிஸ், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதுல இருந்து விடுபட்டிருக்கும். தந்தை முக்தா சுகதுக்க சஞ்சய், சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பார்க்கணும். சுகம் துக்கம் யாரை சமமா பாவிக்கிறாங்களோ, சம நோக்கில் பார்க்கிறாரோ, இந்த தகுதியெல்லாம் இருந்தால் கஷ்யந்திய மூடா பதம் அவர் அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள போலாம். ஆக மொத்தத்துல இங்க யாருக்கும் அந்த தகுதி இல்லை போல இருக்கு. அப்படி யாரா இருந்தா கை தூக்குங்க. எனக்கு வந்து இன்பம் துன்பலாம் நான் ஒன்னாதான் பாக்குறேங்க, எனக்கு இந்த விருப்பு வெறுப்பு வெற்றி தோல்வி லாப நஷ்டம் இதுல எல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் எல்லாத்தையும் சமமா தான் பாக்குறேன், எனக்கு பொய் அகங்காரம் கிடையாது, எனக்கு பொறாமை கிடையாது, எனக்கு கர்வம் கிடையாது, எனக்கு அறியாமை கிடையாது, அப்படி யாரா இருந்தீங்கன்னா கை தூக்குங்க, நான் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறேன். யாரா இருக்கீங்களா? அப்படி யாரா இருக்கீங்களா? பாத்தீங்களா, ஒரு கையும் மேல வரல. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடல. பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடாம நம் இறைவனுடைய நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. இறைவன் ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா அது தூய்மையான இடம், பரம் தாம உன்னதமான இடம். மனுஷனாவே வாழ பழகணும், அப்புறம் கூட பக்தர் ஆகிறது. என்னாச்சு? மனுஷனாவே இன்னும் வாழ பழகல பிரபு, அப்புறம் பக்தராகி அதுக்கப்புறம்ல பிரபு இதெல்லாம் வாங்க. பிரபுபார் இயக்கத்துல வந்து பக்தி தொண்டு செய்யும் போது மனுஷன் ஆயிரலாம், ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆயிரலாம் அப்புறம் பக்தர். ஆமா பிரபு. பட் அவர் ஆன்செஸ்டர் ஆஃப்டர் டெத் யார் முக்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையே? நம்ம முன்னோர்கள்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்களே, நமக்கு எப்படி தெரியும்? அவங்க இந்த உடலை விடும்போது என்ன நினைச்சிருந்தாங்களோ அதைத்தான் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலி நம்ம இன்னொரு சமயம் அதை பத்தி பேசுவோம். இறந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ஒருத்தர் உடலை விடும்போது என்ன சிந்தனையோட இந்த உடலை விடுறாங்களோ அது ஆவறாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ ஜஜத்யந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுக்கிட்டே இந்த உடலை விடுறாரோ அவர் அதே ஆயிடுவார். ஒருத்தர் வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும் நினைச்சு உடலை விட்டாருன்னா கிருஷ்ணர் பாப்பாரு, இவர் எந்த மாதிரி செயல் பண்ணாரு? புண்ணியகாரி பண்ணிருக்காரா, பாவம் பண்ணிருக்கிறாரா? இவருக்கு மனுஷ உடல் கொடுக்கலாமா, விலங்கு உடல் கொடுக்கலாமான்னு பாப்பார். சரி, இவர் மனித வாழ்க்கையில வந்து கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கிறாரு, நிறைய பாவம் பண்ணிருக்கிறாரு. இவர் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு, ஒரு எறும்போட உடல் கொடுப்பார். இந்த எறும்பு என்ன பண்ணும்? குலோப் ஜாமுன் சக்கரப்பாகளை ஊறி ஊறி குலோப் ஜாமுன் சாப்பிட்டு அங்கேயே செத்து போயிடும். அத மாதிரி நம் கர்ம வினை தான் தீர்மானிக்குது. நம் என்ன மாதிரி சிந்தனை இப்ப வந்து வாழும் வாழ்க்கை, தற்சமயம் நாம் வாழும் வாழ்க்கை அடுத்த பிறவிக்கு காரணமா அமையுது. என்னுடைய சிந்தனை, என் எண்ணம், என் உணர்வு அடுத்த அடுத்த உடலுக்கு காரணம். இப்ப நான் நல்ல நல்ல மனிதனா வாழ்ந்தா குறைந்தபட்சம் அடுத்த பிறவில ஒரு மனுஷ உடலாவது கிடைக்கும். அல்ல, விலங்கு மாதிரி வாழ்ந்தா விலங்கு உடலுக்கு தான். எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணா அதுக்கு தகுந்த உடல். ஆடை போடவே பிடிக்கலைங்க அப்படின்னா மர உடல் கொடுத்துருவார் கிருஷ்ணா. இந்த உலகத்துல 84 லட்சம் வகையான உயிரினம் இருக்கு.
இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன் 84 லட்சம் வகையான உடலை கிருஷ்ணர் படைச்சிருக்காரு? ஏன் 84 லட்சம் வகையான உடலை படைச்சிருக்காருன்னா, நமக்கு என்னெல்லாம் ஆசை நம்ம பூர்த்தி அடையாம இருக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம விரும்புறோமோ அதை அந்த உடல்ல போய் அனுபவிக்கலாம். சினிமா நடிகருக்கு ட்ரெஸ் போடவே இஷ்டம் இல்லையா, அடுத்த பிறவியில் அவங்களுக்கு மர உடல் கொடுத்துருவார் கிருஷ்ணா. அவங்க ட்ரெஸ்ஸே போட வேண்டாம், அப்படியே நின்றுகிட்டே இருக்கலாம். அந்த மரத்துல இருந்து மேல அந்த தோல் உறிஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு மரத்துக்கு வந்து ட்ரெஸ் போட பிடிக்காது, அந்த உடல் கிடைச்சிடும். அப்புறம் யாராவது மனுஷ உடல் கிடைச்சு விலங்குகளை கொன்று தின்னு சாப்பிட, கொன்று விலங்குகளை கொண்டு அந்த மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, மாமிச பட்சங்களை சாப்பிட்டா கிருஷ்ணர் பார்ப்பாரு, இவருக்கு எதுக்கு மனுஷ வாழ்க்கை? ஏதாவது நாயாவோ இல்லை வந்து சிங்கமாவோ புலியாவோ படைச்சிட்டா அப்படியே சமைக்காமே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு அமைச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு உடலுக்கும் காரணம் உண்டு. அது மாதிரி கழுகு, நாய், ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி எண்ணற்ற உயிரினங்களுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன் அந்த உயிர் அந்த உடல் ஏன் அதை எடுத்துட்டு இருக்கு? அப்போ ஒருத்தருடைய கர்ம வினை தான் தீர்மானிக்குது. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன ஆனாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க புண்ணியம் செஞ்சிருக்காங்களா பாவம் செஞ்சாங்களா அப்படிலாம் தெரியாது. அதனாலதான் அந்த முன்னோர்களுக்கு வந்து பிண்டதானம் செய்யறது, அவங்க திதி அன்னைக்கு பிண்டதானம் செஞ்சு அவங்களை பித்திருக்களுடைய உலகத்துக்கு அனுப்பணும். இப்ப எப்படி இறைவனுக்கு ஒரு உலகம் இருக்கோ, நமக்கு ஒரு உலகம் இருக்கு, இறைவனுக்கு உலகம் இருக்கு, நம்முடைய பித்திருக்களுக்கெல்லாம் ஒரு உலகம் இருக்கு, அது பித்ருலோகம். அந்த மாதிரி கந்தர்வ, கிண்ணர, கிம்புருஷ, யக்ஷ, ராட்சச எல்லாருக்கும் உலகம் இருக்கு. ராட்சசர் உலகம், யக்ஷர்கள் உலகம், கிண்ணர உலகம், கிம்புருஷ உலகம், இந்த மாதிரி எண்ணற்ற பௌதீக கிரகங்கள் இருக்கு. அது பூரா உயிர் வாழ்களா நிரம்பி இருக்கு. இதை விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது ஆன்மீகத்துலதான் இந்த தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜட உடலோட எல்லாம் அங்க போக முடியாது. அதுக்கான உடல், அதுக்கான புண்ணியம் செஞ்சிருக்கணும். மேல் உலகத்துக்கு போக அதுக்கான புண்ணியம் செஞ்சிருக்கணும், அப்பதான் அங்க போக முடியும். இப்படி இறைவனுடைய படைப்புல எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற அண்டங்கள்ல எண்ணற்ற உயிர்வாழிகள் இருக்காங்க. அதே போல ஆன்மீக லோகம் இருக்கு. அங்க பகவானுக்கு ஆன்மீக உடலோட சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள், அவங்களை பற்றிய வர்ணனை தான் இங்க. அந்த வைகுந்த லோக வாசிகள், வைகுந்த லோக வாசிகள் எப்படி இருக்காங்க? அவங்க பகவானை போல ரூபம் எடுத்துட்டு இருக்காங்க. அவரை போல நிறம், அவரை போல 4 கரம். அந்த 4 கரத்திலையும் சங்கம், சக்கரம், கதை, வாள் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் என்னது, 4 கரத்தோட இருப்பாங்க. அதான் சாரூப்ய முக்தி. த இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் வைகுந்தா பிளானட் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஹேவிங் எ க்ளோயிங் ஸ்கை ஸ்கை ப்ளூயிஷ் கம்ப்ளெக்ஷன், நீல நிறம், நீலக்ஷாமம். த ரைஸ் ரிசம்பிள் லோட்டஸ் ஃப்ளவர், கண்கள் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்றுருக்கும். மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருப்பாங்க. அண்ட் தேர் பாடிலி ஃபியூச்சர்ஸ் வெரி அட்ராக்டிவ், எல்லாரையும் கவர்ந்திருக்கும் ரூபம் இருக்கும் அவங்களுக்கு. அட்ராக்ஷனாக அட்ராக்டிவாக இருப்பாங்க. அது பியூட்டி பார்லர்லாம் போய் அட்ராக்ஷன் வேண்டாம். நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, பியூட்டி பார்லர்ல போய் இந்த பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு காமிக்கிறாங்க. இந்த சினிமா நடிகைகள் எல்லாம் வந்து நீங்க யாரு சினிமா நடிகரை நேர்ல பார்த்தா அவங்க தான் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, குழம்பி போயிருவீங்க, வேலைக்காரின்னு நினைச்சுக்குவீங்க. சினிமாவில வந்து வேஷம் போடுறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு நேர்ல போனீங்கன்னா நீங்க அவங்க வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சுக்குவீங்க அவங்கள பார்த்தா. சரி, அடுத்தது அந்த மாதிரி இல்லை வைகுந்த லோகவாசிகள். அவங்க இயற்கையாகவே அட்ராக்ஷனாக இருப்பாங்க. அவங்க மேக்கப் எல்லாம் போட வேண்டாம். அவங்க மேக்கப் எல்லாம் போடாம இயற்கையாகவே கவர்ந்தெழுக்க கூடியவங்களா இருப்பாங்க. தே ஆர் ஜஸ்ட் த ஏஜ் ஆஃப் க்ரோயிங் யூத், அவங்க எப்பவுமே இளமையோட இருப்பாங்க. நம்மளால இளமையை தக்க வச்சுக்கவே முடியாது. தே ஹாவ் 4 ஹேட், 4 கரத்தோட இருப்பாங்க. தேர் ஆல் நைஸ்லி டெக்கரேட்டட், ரொம்ப அழகா அழக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எதனால? முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இது போன்ற ஆபரணங்கள். இங்க தங்க விலை கேட்டாலே தலை சுத்தி போகுது. 1 கிராம், 2 கிராமுக்கு நாயா பேய அலையறோம். இந்த ஜட உலகத்துல தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுக்கே படாத பாடுபடுறாங்க. ஆனா பகவானுடைய ஆன்மீக லோகத்துல இந்த ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இல்லை. அங்க இருக்கிற சேவகர்கள் பகவானுடைய சேவகர்கள். அப்ப பகவானுடைய தூதர்கள், விஷ்ணு தூதர்கள், பகவான் சேவகர்கள், அவங்களே வந்து வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம் இதனால தங்களை அழகுபடுத்திட்டாங்கன்னா அப்புறம் பகவானை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ரைட், பகவானை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடுத்தது என்ன சொல்றாங்க? பிரபல வைதூரிய பிரணல வர்ச்சச பரிஸ்புஸ்ரா குண்டல மௌலி மாலினா, சம் ஆஃப் தம் ஆர் எஃபிஷியன்ட் லைக் கோரல் அண்ட் டைமண்ட். சும்மா வைரத்தை போல மாணிக்கத்தை போல ஜொலிக்கிறாங்க. சில விஷ்ணு தூதர்கள்லாம் பகவானுடைய வைகுந்த லோகத்துல, வைகுந்த வாசிகள், இறைவனுடைய பரலோகத்துல ஆண்டவர் ஆண்டவருடைய கிருஷ்ணருடைய தூதர்கள், விஷ்ணு தூதர்கள் எப்படி இருக்காங்களாம்? அப்படியே மாணிக்கம் போலவும் மரகதம் போலவும்
அப்புறம் வந்து வைரம் பைடுறித்த போல ஜொலிக்கிறான். டைமண்ட் ஆர் இன் கம்ப்ளெக்ஷன் அண்ட் ஹாவ் கார்லண்ட் ஆன் தேர் ஹெட், அவங்க கழுத்துல மாலை அணிஞ்சிருக்காங்க. ப்ளூமிங் லைக் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் சம்வேர்ஸ் இயரிங்ஸ், அவங்க காதுல குண்டலங்கள் அணிஞ்சிருக்காங்க. காதுல குண்டலம், கழுத்துல ஆரணம், வைடூரிய மாலை. இந்த வைடூரிய மாலை வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் அணிஞ்சிருப்பாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய உலகத்துல வர எல்லா தூதர்களுக்கும் வைடூரிய மாலை கொடுக்குறாரு. நம்ம பூ மாலை வாங்கி போட்டுக்கிட்டாலே பெரிய விஷயம், அப்ப எங்க வைடூரிய மாலையை பத்தி எல்லாம் பேச. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல சில மாதாஜிகள்லாம் காசு மாலை போட்டுப்பாங்க தங்கத்திலேயே. இங்க தங்கத்திலே எங்க காசு மாலையெல்லாம் போடுறது, தங்கத்தை பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு, அப்புறம் இங்க காசு மாலையெல்லாம் போடுறது. அப்படி இப்படி ஜட உலகத்துல தேவையே இல்லாம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பே ஏற்பட்ட ஒரு ஐஸ்வர்ய தாமம், அந்த ஐஸ்வர்ய தாமத்துல ஐஸ்வர்யமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க நாம, அதெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்லாம இந்த உடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அன்நெசசரி வி ஆர் ஸ்ட்ரகிளிங், தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ யார், பகவான் மேல போறாங்க, அப்போ யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கிறாங்களோ அவங்க இந்த ஐஸ்வர்ய தாமத்துக்கு போகலாம், அவங்க வந்து பகவானை போல ரூபம் அடையலாம், அந்த ஆன்மீகத்தில் போய் அவருக்கு அவருக்கு நிகரா வசதியா வாழலாம், அவருடைய நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்தர்கள் பக்தி தொண்டு செய்ய செய்ய இதையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்றதை தான் விரும்புவாங்க. பக்தி தொண்டுல பக்குவமானவங்க பக்தி தொண்டு பகவானுக்கு சேவை செய்து பகவானுடைய நாமத்தை கவனமா உச்சரிச்சு பிரபுபார் புஸ்தங்களை நன்றாக படித்து கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நன்றா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க பகவானை போல ரூபம் எடுத்துக்கணும்னோ, இல்ல அவர் உலகத்துல போய் வசதியா வாழணும்னோ, இல்ல அவருக்கு நிகரா வசதியா இருக்கணும்னோ ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் சைத்தன்ய மகாப்பிரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாப்பிரு தன்னுடைய பாடல்ல 8 பாடல், சைத்தன்ய மகாப்பிரு வந்து நிறைய புஸ்தகமெல்லாம் எழுதல, பகவானே பக்தனா வந்தாரு, 8 பாட்டுக்குள்ள உலகத்தை அடக்கிட்டார். 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையான்னு பாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி சைத்தன்ய மகாப்பிரு 8 பாட்டுக்குள்ள நமக்கு சொல்ல வேண்டிய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டார். அதுல 4வது பாட்டுல சைத்தன்ய மகாப்பிரு சொல்றார், ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகித்வயி. கிருஷ்ணா எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஜனங்களும் வேண்டாம், நான் தனம் நான் ஜனம் எனக்கு அழகான பொண்களும் வேண்டாம், என்னையா இந்த மனுஷன் பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான், இவனுக்கு தனம் செல்வம் வேணாங்கிறான், இவனுக்கு ஜனங்களும் வேணாங்கிறான், இவனுக்கு அழகான பொண்ணும் வேணாங்கிறான், இப்ப இவன் எதுக்கு மனுஷன் இப்ப வாழ்க்கை வாழ்றதே அர்த்தம் இல்லையே சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இந்த உலகத்துல இப்படி சொன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல யார்த்தியா போய் எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஜனம் வேண்டாம், எனக்கு அழகான பொண்ணு வேண்டாம், நீ எல்லாம் எதுக்கு வாழ்றேன்பா, நீ எல்லாம் எதுக்குடா வாழ்றேன்பா இல்லையா. ஆனா மகாபுரு என்ன சொல்லித்தராரு, ஓ கிருஷ்ணா எனக்கு செல்வமும் வேண்டாம், எனக்கு பின்பற்ற எனக்கு ஃபாலோவர்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து அழகான பொண்ணு வேணும், அப்போ உனக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு என்னதான் வேணும், அப்போ முக்தி வேணுமா, அதுவும் வேண்டாம், எனக்கு வைகுண்டம் பிராப்தம் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஆபரணம் எதுவும் வேண்டாம், என்னதான் வேணும், மாமா ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகித்வயி, எனக்கு நீங்க எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பக்தி சேவை பண்ணணும், அந்த பாக்கியம் கொடுங்க, நான் எவ்வளவு பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சேவை பண்ணி கொண்டு பக்தி தொண்டு ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் உங்களை மறந்து விடக்கூடாது. இதுதான் சைத்தன்ய மகாப்பிரு சொல்லித்தர. இதேதான் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர் சத்தியவரத முனி பாடுற, வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷபதிம் வா நஜான்யம் பிரணேகம் வரேஷ தபீஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாஷ கிம் மன்யை. ஓ தாமோதரா, ஓ பாலகோபாலா, என்ன வேணும் உங்களுக்கு, வரம் தேவம், உங்களுக்கு தேவலோக வரம் வேணுமா, வேண்டாம், முக்தி வேணுமா, வேண்டாம், வைகுண்ட பிராப்தி வேணுமா, வேண்டாம், அப்ப என்னதான் வேணும், வரம் தேவ மோக்ஷம், எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், எனக்கு இந்திர பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்புறம் முக்தி வேணுமா, அதுவும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தி வேணுமா, அதுவும் வேண்டாம், வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் வதீம்பா நஜான்யம் பிரணேகம் பரேச தபிகா. ஓ வரதராஜா, வரங்கள் கொடுப்பதிலே பெஸ்ட் கிருஷ்ணா வரதராஜன், ஓ வரதராஜா எனக்கு எந்த ஒரு வரம் வேண்டாம், அப்ப என்னதாப்பா உனக்கு வேணும், உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, என்ன ஆசை, இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம்,
அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதம் எப்போதும் என் இதயத்தில் நீங்காமல் இருக்க வேண்டும். அந்த பாலகோபாலனான தாமோதரனுடைய தாமரை திருப்பாதத்தை நான் மறந்து விடவே கூடாது. இதை தவிர வேற வரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த வரத்தை எனக்கு கொடுங்க, அதான் எனக்கு ஆசை. பாத்தீங்களா, இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தர் வந்து எதையும் விரும்புறது இல்லை, அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை என்றென்றும் மறக்க கூடாது என்று பிரார்த்திக்கிறார். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் வதீம்பா நஜான்யம் வரணே தத் வரேக வரேஷ தபிகா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசா விலாச. அதுக்கு ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும்? அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதத்தை நான் என்றைக்கு மறந்து விடக்கூடாது. அதை விட உயர்ந்த கருணையும் ஆசீர்வாதம் வரமும் வேற எதுவும் கிடையாது. அதுதான் உயர்ந்த வரம். ரொம்ப புத்திசாலித்தனமா பிரார்த்தனை செய்து விட்டார்கள். அதனால இந்த முக்தி எல்லாம் வந்து கிருஷ்ணர் தன் கையால கொள்றவருக்கே கொடுத்துர்ற. பாருங்க, இந்த யோகிகள் ஞானிகள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பலாயிரக்கணக்கான வருஷம் தவம் செய்யறத கிருஷ்ணர் கையால கொல்றப்பட்டதுனாலே அடைச்சு. பூதனா வந்து கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதுனாலே அவங்க வந்து முக்தி அடைஞ்சாங்க. சிசுபாலன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதாலே முக்தி அடைஞ்சார். நரகாசுரன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதாலே முக்தி. எந்த முக்தி இது? இந்த அசுரங்கள்லாம் வந்து எந்த முக்தி அடைகிறாங்க? கிருஷ்ணருடைய உடல்ல இரண்டரை கலக்கிற, அதாவது சாயுஜ முக்தி, இறைவனுடைய உடல்ல கலக்கிறது. இந்த முக்தியைத்தான் யோகிகள் ஞானிகள் விரும்புறாங்க. இவங்க பலாயிரம் வருஷம் தவம் பண்றாங்க, அதை ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா கொள்றதாலே கொடுத்துர்றாரு. அப்ப பக்தருடைய கதி என்ன? கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவங்களே முக்தி அடைறாங்கன்னா அப்ப பக்தரை பத்தி என்ன சொல்றது? பகவானுடைய பக்தர் என்றென்றைக்கு பகவானுடைய வாழ்வார், பகவானுடைய ஆன்மீக லோகத்துல போய் அவர் கூட வாழ்வார். பாருங்க, அதுல இன்னொரு அழகான லீலை என்னன்னா, இந்த பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தர் இருந்தார். பவுண்டரக வாசுதேவன், நீங்க அந்த பாகவதத்துல 10ஆம் ஸ்கந்தத்துல ஒரு கதை வரும். பவுண்டரக வாசுதேவன் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமையால கிருஷ்ணர் மாதிரியே ரெண்டு கை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டார். கிருஷ்ணர் வாசுதேவனுக்கு 4 கை உண்டு, விருந்தாவன கிருஷ்ணருக்கு 2 கை, ஆனா மதுரா கிருஷ்ணர் துவாரக கிருஷ்ணர் தேவைப்படும் போது 4 கை எடுத்துக்குவார். அவருக்கு 2 கை கூட 2 கை தேவைப்பட்ட வெளிப்படுத்துவார். இந்த பவுண்டரகன் என்ன பண்ணாரு? தன்னையே வந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரப்படுத்திக்கிட்டார். இந்த பவுண்டரகன் பண்ணாரு, கிருஷ்ணர் மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு 2 கை எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கிட்டார். கிருஷ்ணர் மாதிரி 2 கை வச்சு இன்னும் 2 கை எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி அதுல சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டார். ஒரு நிமிஷம், அவர் என்ன பண்ணாரு? அதுல சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டார். அவர் என்ன பண்ணாரு? பவுண்டரக வாசுதேவ கிருஷ்ணர் மாதிரியே எக்ஸ்ட்ரா 2 கை, 4 கை, வாசுதேவருக்கு 4 கை. அவர் என்ன பண்ணாரு? 2 கை எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கிட்டார். ஃபிட் பண்ணிக்கிட்டு சங்கு சக்கரத்தை வச்சுட்டு, நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். அவர் என்ன பண்றாரு? துவாரகைக்கு கடிதம் எழுதுற, ஒரு ஒற்றனை கூப்பிட்டு ஒரு காவலாளியை கூப்பிட்டு இந்த இந்த கடிதத்தை கொண்டு போய் துவாரகையில கொடு, என்ன எழுதியிருக்கு அந்த அந்த கடிதத்தை எடுத்துட்டு அந்த ஆள் துவாரகைக்கு வர்றார். துவாரகையில வந்து ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ கிருஷ்ணருக்கு ஜெயஹோ பிப்ரி பிப்ரி. என்னப்பா யாரப்பா இவரு? இவர் வந்து பவுண்டரகன் அமைச்சிருக்கார். சரி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்காரு? படியப்பா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிற? ஓ கிருஷ்ணா வாசுதேவா, மரியாதையா உன் சங்கு சக்கரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், நீ டூப்ளிகேட்டு. இந்த பவுண்டரகன் பாருங்க, கிருஷ்ணர் இருக்கும் போதே தன்னை ஒருத்த கடவுள்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்பெல்லாம் கேட்க வேண்டுமா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்கும் போதே இந்த பூமியில ஒருத்தர் கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கலியுகத்துல கேட்க வேண்டுமா? முக்குக்கு முக்கு தெருவு தெருவு இருப்பாங்க. சரி, என்னாச்சு? இவர் செய்தி அமைச்சிருக்கிறாரு, ஓ கிருஷ்ணா ஓ வாசுதேவா ஏ துவாரகாபதி, மரியாதையா உன் சங்கு சக்கரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், அப்படி நீ செய்யலைன்னா நான் உன்மேல் படை எடுத்து உன்னை கொல்ல வேண்டியது வரும், உன்னிட்ட நான் அபகரிக்க வேண்டியது வரும் அப்படின்னு செய்தி அமைச்சிருக்கார். இத படிச்ச உடனே அந்த சபையில கிருஷ்ணர் பலராமர் சாத்தியகி உத்தவா உக்கிரசேனராஜா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். கிருஷ்ணர் பார்த்தாரு, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா, சரி அவர் போய் பார்க்கலாம், அந்த பவுண்டரகனை போய் பார்க்கலாம்னு கிருஷ்ணர் வந்து ஒரு ரதம் எடுத்துன்னு போறார். ரதம் எடுத்துட்டு எல்லாரும் போறாங்க. கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு? அந்த பவுண்டரகனை பார்க்க போறார்.
போய் பார்த்தா கிருஷ்ணரே பிரமிச்சு போனார். கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை ஃபிட் பண்ணிட்டு அவர் சொல்றார், நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். சரி, கிருஷ்ணர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? உன்னுடைய சங்கு சக்கர ஓ என் சங்கு சக்கரம் இருந்த சக்கரத்தை உடனே பிடிச்சிக்கணும்னு சக்கரத்தை விட்டார். கிருஷ்ணர் சக்கரத்தை விட்டவொடனே அவன் தலை துண்டாயி போச்சு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த பவுன் டிராகன் இருக்கானே இவன் 24 மணி நேரம் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. கிருஷ்ணர் வந்து எப்படி சிரிப்பாரு, கிருஷ்ணர் எப்படி பேசுவாரு, அவர் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாரு, அவர் ரூபம் எப்படி, 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய உருவத்தையே நினைச்சிட்டு இருந்தா அந்த பவுன் டிராகன் அப்படி. ஆனா தவறா நினைச்சுக்கிட்டு இருந்தார், தன்னையே கடவுளா அலங்காரப்படுத்திக்கிட்டு இந்த பவுன் டிராகன் தன்னையே கடவுளா அலங்காரப்படுத்திக்கிட்டு 24 மணி நேரம் கிருஷ்ணர் மாதிரி இமிடேட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்த பவுன் டிராகனுக்கு கிருஷ்ணா வந்து சாருப்பிய முக்தி கொடுத்துட்டார். எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன் மேல பொறாமை கொண்டு போட்டியிட்டு கொண்டிருந்த ஒரு மன்னனுக்கு கிருஷ்ணா வந்து சாருப்பிய முக்தியை கொடுத்துட்டார். அதனால அவர் பக்தர்களை பத்தி என்ன சொல்ற, கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் என்றைக்கும் வீண் போக மாட்டார். அதனால இந்த வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனைகள், அந்த வைகுந்த வாசிகளை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் பாகவதத்திலையும் சாஸ்திரத்திலும் நிரம்பி இருக்கின்றது. அந்த வைகுந்த வாசிகள் எவ்வளவு அழகா இருப்பாங்க, அவங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும், நடந்து போறதே நடனம் ஆடுற மாதிரி இருக்கும்னு பிரம்மா சொல்றாரு. கதா கானம் நாட்டியம் கபி அபிவம்சி பிரியசகி. வைகுந்த லோக வாசிகள் பேசுனா பாடுற மாதிரி இருக்குமா? எப்படி பேசுவாங்க? யார் இருக்கிறாங்க? ஓ சந்திரகலா மாதாஜி, இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சீங்க, எல்லாம் குரூப் கூட்டு அவில் பொரியல வச்சீங்களா அப்படின்னு பாடுற மாதிரி பேசுவாங்களாம். இது வந்து இமிட்டேட் பண்றேன், எப்படி தெரியாது. அப்படி அவங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும், அப்புறம் நடந்து போறதே அப்படி டான்ஸ் ஆடிட்டே போவாங்களாம், டான்ஸ் ஆடிட்டே போவோம், நடக்கிறதே நடனம். அவங்க நடந்து போனா அது நடனம், பேசுனா பாடல். நம்ம பேசுனா வாயை திறந்தா அவ்வளவுதான், பிரச்சனை தான் வருது. இந்த நடையை பார்த்தா அது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜட உடல் எடுத்துக்கிட்டு இதுல அகங்காரம் வேற, நான் நான் இவன், நான் இன்னாருடைய பையனா, அப்படி நான் இப்படி, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப அழகா பக்தி செஞ்சு கிருஷ்ணாட்ட திரும்ப போற வழியை பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. இரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஸ்ரீல ப்ரபுபாத் கீ ஜெய்.